வணக்கம். தர்ம ஸ்தாபகர்களான புத்தரைப் போலவும் நபிகளைப் போலவும் இந்த பூமியில் பிறந்த ஒரு சாதாரண மனிதரே பிரம்மா என்று அறியப்படுகிறார். பிரம்மா யார் என்பது முழுமையாக மக்களுக்கு தெரியாது. அவரை புரிந்து கொள்வதற்காக சில அடையாளங்களோடு அவர் காட்சி தரக்கூடிய ஞாபகார்த்தங்கள் அபூர்வமாக கிடைக்கின்றது. பிரம்மா என்றால் படைப்பவர் என்றும், பிரம்மா இப்படி தலையில் எழுதிவிட்டார் என்றும் பேச்சு வழக்கில் இருக்கிறது. பிரம்மாவுக்கு நான்கு முகங்கள், நான்கு கரங்கள். ரதத்திலே வண்டாமரையில் பிரம்மா அமர்ந்திருக்க அன்னப்பட்சிகள் எழுத்து செல்வதைப் போல அடையாளங்கள் கிடைக்கிறது. பிரம்மாவுக்கு நான்கு முகங்கள் உள்ளன, இங்கு மட்டும் ஏன் ஒரு முகம் காட்டப்படுகிறது என்று இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கத்திற்கு வருபவர்கள் கேட்பார்கள். பிரம்மாவின் கையிலே வேத புத்தகம் காட்டப்பட்டுள்ளதே, ஆனால் இங்கே புத்தகம் காட்டப்படவில்லையே என்று சொல்வார்கள். உண்மையிலே பிரம்மா நம்மிடையே இருந்தார், அவர் என்ன செய்தார் என்பதையும் பிற்காலத்தில் தங்களுடைய சந்ததிக்கு படங்களாக சித்தரித்தும் சிலைகளாக வடித்தும் சாஸ்திரங்களில் வர்ணனை செய்தும் தங்களுடைய கடமையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மா இங்கு இருந்தபோது அவருடைய நேர்முக பரிபாலனையில் இருந்தவர்கள் வெகு சிலரை அவர்கள் பிரம்மாவிடம் வேதத்தை கற்றார்கள், மற்றவர்களுக்கும் தொண்டு செய்தார்கள். காலம் மாறிக்கொண்டே போனது, நடந்தது மீண்டும் நடக்கிறது. ஆனால் பிரம்மாவை பற்றி காட்டப்பட்டுள்ள இந்த அடையாளங்களை பற்றிய உண்மை ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும். இங்கே சமீப காலம் வரை வாழ்ந்து கொண்டிருந்த பிரம்மா எல்லாராலும் தரிசிக்கப்படவில்லை. இதன் காரணமாக ஒரு சிலருக்கு இவருடைய கற்பனையில் பிரம்மாவை ஒரு சாதாரண மனித வாழ்க்கையில் இருந்தவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புராணங்களில் பிரம்மாவை பற்றி விஷ்ணுவின் நாபிலிருந்து வெளிப்பட்டு தண்டு பாகத்துடன் கூடிய தாமரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தோன்றினார் என்றும் சொல்லப்படுகிறது. சேஷனாக படுக்கையில் சயனித்திருந்த கடவுளுக்கு படைப்பை பற்றிய எண்ணம் வந்தபோது அவர் பிரம்மனாக அவதரித்தார் என்பதை காட்டுவதற்கான ஒரு தாத்பரியமாக இது விளங்கிக் கொள்ள வேண்டும். புராண கதைகளிலே பிரம்மாவை பற்றி குறிப்பிடும் போது ஒரு காலச்சக்கரத்தின் முடிவுக்கும் அடுத்த காலச்சக்கரத்துக்கும் இடைப்பட்ட சங்கம யுகத்தில் இருந்தார் என்பதாக இருக்கிறது. இந்த சங்கம காலம் அறியாமையும் துன்பங்களும் மிகுந்த தமோ நிலையான காலம். ஆகவே இந்த காலத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பது பகவானுடைய விருப்பம். இந்த காலத்தை பற்றி குறிப்பிடும் போது சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை அறியாத குழப்பம் மிகுந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில்தான், இந்த கலிகாலத்தில்தான் பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வைர வியாபாரியாக இருந்த தாதா லேக்ராஜ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த இரண்டு விஷயங்களை பற்றி நாம் பகிர்ந்து கொள்வோம். அவருடைய வைர கடை, அங்கு ஒரு பெரியவர் வேலை பார்க்கிறார், காலையில் கடையை திறந்து வைத்திருக்கிறார். தாதா லேக்ராஜ் காலதாமதமாக தன்னுடைய கடைக்கு செல்கிறார். அங்கே இருந்த ஒரு விலை உயர்ந்த வைர மாலையை காணும். அப்பொழுது தாதா லேக்ராஜ் எந்த விதத்திலும் பதட்டமடையாமல், என்ன உங்க பேரப்பிள்ள வந்தாரா, விளையாண்டுட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பெரியவரும், ஆமாம், அவரை என்னுடைய மகள் வந்து அழைத்து சென்றார் என்று சொல்லுகிறார். தாதா லேக்ராஜ் கடையை விட்டு கிளம்பி செல்கிறார். குழந்தைக்கு வேண்டிய விளையாட்டுப் பொருட்கள், பந்து மற்றும் இனிப்பு வகைகளை வாங்கி கொண்டு தன்னிடம் வேலை பார்க்கும் அந்த பெரியவரின் வீட்டுக்கு சென்று அந்த குழந்தையோடு விளையாடி மகிழ்கிறார். பின்பு மெதுவாக கேட்கிறார், இந்த பந்தை வைத்து விளையாடு, இந்த பொருள்களை வைத்துக்கொள், கடையிலிருந்து அழகான ஒரு பொருள் வந்ததே மினுமினு என்று, அந்த பொருளை எங்கே வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். உடனே அந்த குழந்தையும் அந்த வைரமாலையை எடுத்து கொடுத்தது. ஒன்றுமே நடக்காத மாதிரி தாதா லேக்ராஜ் கடைக்கு வந்து விட்டார். இந்த நிகழ்வை கேட்கும்போது மற்றவர்களானால் இதற்கு எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் செய்திருக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். தாதா லேக்ராஜ் எப்பொழுதுமே ஒரு விஷ்ணு பக்தராக இருந்தார். தன்னுடைய பாக்கெட்டிலும் சரி, தொழில் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலத்திலும் வீட்டிலும் எல்லா இடத்திலும் விஷ்ணுவுடைய படத்தை வைத்திருந்தார். ஒரு நாள் சாலையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சித்திரத்தை பார்க்கிறார். விற்பனைக்கு வைத்திருந்த சித்திரத்திலே விஷ்ணுவானவர் சயனத்தில் இருக்கிறார். அவருடைய கால்களை லக்ஷ்மி பிடித்து விடுவதாக காட்டப்பட்டிருக்கிறது. மகாலட்சுமியும் விஷ்ணுவும் மிக உயர்ந்த தேவதைகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவதை அவருடைய கால்களை பிடித்து விடுவது என்பது தன்னுடைய உயர்ந்த ராயலான குணத்திற்கு அவருக்கு அது சரியாகப்படவில்லை. அந்த சித்திரத்தை வரைந்தவரை தேடி கண்டுபிடித்து லக்ஷ்மி நாராயணன் இரண்டு பேரும் சமமாக நின்ற சுரூபத்தில் இருப்பதாக சித்திரம் வரைந்து தர வேண்டினார். ஆக தான் வணங்கக்கூடிய தேவதைகளை கூட உயர்ந்த நிலைமையில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு லட்சியவாதி உயர்ந்த மனிதர். அதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக சான்றாக இருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. தாதா லேக்ராஜ் மிக ஆழமான யோக நிலையில் அமர்ந்திருந்தார். அப்போது அவருக்கு சதுபுஜ விஷ்ணுவின் அற்புதமான காட்சி கிடைத்தது. விஷ்ணு கூறுகின்றார், நான் நான்கு புஜங்களை உடையவராக இருப்பதைப் போல நீங்களும் ஆவீர்கள் என்று ஒரு தெய்வீக குரலாக கேட்டது. இவரோ யோக பயிற்சி செய்ய வேண்டும் என்றும் முழுமையாக தூய்மையாக நிர்விகாரியாக புதிய உலகை படைக்கக்கூடிய காரியத்தை துவங்க வேண்டும் என்றும் அந்த குரல் ஒலித்தது. வேத சாஸ்திரங்களில் கூட இதை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு அசரீதி வாக்கு பிரம்மனுக்கு ஒலித்தது என்று. ஆனால் பிரம்மாவுக்கு புது உலகை எவ்வாறு படைப்பது என்பது பற்றி அறிந்திருக்கவில்லை. மேலும் கடுமையான தவம் மூலமாகவும் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய விடா முயற்சியின் மூலமாகவும் அந்த நிலையை நீ அடையலாம் என்பது அந்த அசரீதி வாக்கு. ஆகவே சத்யோகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக மனம் சொல் செயலில் முழுமையான தூய்மையை கடைபிடித்து ஆழமான தியான பயிற்சியில் ஈடுபட்டார். இதிலே பரமாத்மா இவருக்கு சரியான வழியை காட்டினார். பிரம்மா
என்ற பெயர் சொல்லானது பிரிஹ் என்ற சமஸ்கிருத இலக்கணத்திலிருந்து வந்தது. பிரம்மா என்பதன் பொருள் வாய்மொழி மூலமாக படைத்து விஸ்தரிப்பவர் என்பதாகும். ஆக அந்த சொல்லுக்கு பொருளாக இருந்தவர் இந்த பிரம்மா. இவருடைய கமல வாய் மூலமாக ஞானத்தை கேட்டு ஞான கங்கைகளாக இன்று இந்த பிரம்மா குமாரிகள் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறார்கள். வேதங்களிலும் புராணங்களிலும் பிரம்மாவை விஸ்வகர்மா என்று வர்ணிக்கின்றார்கள். விஸ்வகர்மா என்பது உலகை படைப்பவர், உலக அளவு விளைவை ஏற்படுத்துகின்ற காரியம் செய்பவர் என்று பொருள். பிரம்மா பிரஜாபதி என்ற பெயரிலும் குறிப்பிடப்படுகிறார். இதன் பொருள் படைப்பை ரட்சிப்பவர் அல்லது நன்மை செய்பவர். இவர் பிரஜைகளின் தலைவராக இருக்கிறார். பிரஜைகள் என்றால் சாதாரண மனிதர்கள். இந்த சாதாரண மனிதர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த பிரஜாபதி பிரம்மா. பிரம்மா பிரஹஸ்பதி என்று குறிப்பிடப்படுகிறார். தேவதைகளுடைய ஆசிரியர் என்பது இதன் பொருள். உண்மையில் இந்த ஞானத்தை கேட்டு இவர்கள் சத்தியுகத்தில் தேவதைகளாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள். இந்த ஞானம் தேவதைகளின் ஞானம். தேவதைகளின் ஞானத்தை தேவதைகளின் ஆசிரியராக இந்த பிரம்மா என்ற பிரஹஸ்பதி இறைவன் கருணையினால் அருளுகின்றார். இறைவனுக்கு கருவியாக இருந்து செயல்படுத்துகிறார். பிரம்மாவை ஹிரண்ய காபா என்று குறிப்பிடப்படுகிறது. இதன் பொருள் விலை மதிக்க முடியாதது மற்றும் பிரபஞ்சத்தின் தங்க கர்ப்பம், மேலும் உலக படைப்பின் தாய் தந்தை என்ற பொருள் உடையது. நான்கு தலைகளும் நான்கு திசைகளை குறிப்பதாக உள்ளதால் பிரம்மாவுக்கு ஜகத்குரு என்ற ஒரு பெயரும் உண்டு. நான்கு தலைகள் காண்பிக்கப்படுவதால் பிரம்மாவுக்கு நான்முகன் என்ற பெயரும் உண்டு. நான்கு தலைகள் என்பது நான்கு வேதங்களை குறிப்பது. வேதம் என்ற சொல் வித் என்ற சொல்லிலிருந்து உருவானது. வித் என்றால் வித்யா, அறிந்து கொள்வது. இந்த பிரம்மா நான்கு சித்தாந்தங்களை கற்பித்தவர் என்பதாக பொருளுடையது. அந்த ஆன்மீக விஷயங்கள் நான்கு. முதல் விஷயம் ஆன்மீக ஞானம். இரண்டாவது விஷயம் ஆன்மீக யோகம், தன்னை பற்றி கடவுளை பற்றி அறிந்து கொள்வது. மூன்றாவது விஷயம் தெய்வீக தன்மைகள் மற்றும் தூய குடும்ப வாழ்க்கை, இல்லற தர்மம். நாலு, இந்த உலகமெல்லாம் இந்த தன்மைகளை இந்த தர்மங்களை இறைவனின் காரியங்களை எடுத்துச் செல்வது, அது சேவை என்று சொல்லப்படுகிறது. இந்த நான்கு சித்தாந்தங்களும் சேர்ந்து அந்த ஒன்றுக்கு பெயர்தான் வேதம் என்று சொல்லப்படுகிறது. மனித ஆத்மா தூய்மை, அமைதி, சாந்தம், செழிப்பு மற்றும் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி முடிவாக முக்தி அடைவது. இந்த நான்கு கோட்பாடுகளின் அடையாளமாக நான்கு தலைகள் காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நான்கு தலைகள் உலகின் நான்கு திசைகளை குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பிரம்மாவுக்கு நான்கு கரங்கள். பிரம்மாவின் ஒரு கையில் உள்ள புத்தகம் ஞானத்தின் அடையாளமாக இருக்கிறது. அடுத்த கையில் இருப்பதோ ஜபமாலை. அவர் நிரந்தரமாக ஜபம் செய்பவர், தவம் செய்பவர் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. பிரம்மா ஒரு சாதாரண மனிதர் அல்ல. ஆன்மீக ஒழுக்கத்தில் மிகவும் கவனமுடையவர். தன்னுடைய மனதை சதா பகவானின் அன்பிலே மூழ்கி இருந்தவர். அந்த ஜபமாலையில் 108 மணிகள் 108 ஆத்மாக்களை குறிப்பதாகும். 108 ஆத்மாக்கள் அவரோடு இருந்து முழுமையாக மாயாவை வெற்றியடைந்து வெற்றி மாலை சூடிய ஆன்மீக குழந்தைகளாக மாறி அவரிடம் ஒப்பற்ற அன்பு பாராட்டியவர்கள். இதன் காரணமாகவே அவரை ஜகத்குரு என்றும், அந்த ஜகத்குரு என்ற பட்டத்துக்கு முன்னால் ஸ்ரீ 108 ஜகத்குரு என்றும் வேதங்கள் சொல்கிறது. மூன்றாவதாக கையிலே கமண்டலம் காட்டப்பட்டுள்ளது. அது தூய்மையான ஞான அமிர்த கலசத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த ஞான அமிர்தம் மூலமாக சிருஷ்டியை புதுப்பித்தார் என்பதாக உள்ளது. வறண்ட பாலைவனத்திலே நீருக்காக தவிப்பது போல ஆன்மீக தாகம் உடையவர்களுக்கு இந்த ஞான தாகம் தீர்க்கக்கூடிய உயிர்காக்கும் அமிர்தமாக இது இருக்கின்றது. நான்காவது கை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக உள்ளது. இந்த பிரம்மா பயமற்றவர், ஆன்மீக சித்தி அடைந்தவர் என்பதையும், எல்லோருக்கும் தன்னுடைய அபயக்கரம் மூலமாக ஆசீர்வதிக்கக்கூடிய நிலையை அடைந்தார் என்பதையும் குறிப்பதாக இருக்கிறது. இத்தகைய ஒப்பற்ற இந்த பிரம்மாவுடைய கதையைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி.